இந்த சேனலில் இனிமேல் நம்ம தொடர்ந்து அமானுஷ்யமான, அதாவது உண்மையாக நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி, கதைகளை பற்றி பேச போகிறோம். அதாவது பேய் கதைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். என்ன திடீர்னு பேய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்ச நாளாகவே என்னுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறது. ஏன்னா நம்ம சேனலில் இந்த கோட்டையெல்லாம் நம்ம தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பயங்கரமான இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தனியாக போகிறீங்களே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பார்த்ததுண்டா, நடந்தது உண்டா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இப்போ இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மை சுற்றுலா சேனல்லையும் இந்த சேனல்லையும் பேய் இருக்கா இல்லையா நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். பேய் இருக்கு, நம்பலாம், பேய் இல்லை, நம்பக்கூடாது, பேய் இல்லை ஆனால் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து பேய் இருக்கு அப்படின்னு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. 23%க்கு மேலே வந்து பேய் இல்லை ஆனால் அந்த பயம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தாங்க. மீதி பேர் வந்து பேய் இல்லை, நம்பக்கூடாது அப்படின்னு ஓட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நானும் அந்த மூணாவது ரகம் தாங்க. பேய் இல்லை அப்படின்னா நினைப்பேன் ஆனால் அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போகாது. இந்த பேய் பிசாசெல்லாம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு மூலையில் நமக்கு பயம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 2022 வரைக்கும், 2022 கடைசியில் நடந்த ஒரு சம்பவம், இன்ன வரைக்கும் என்னால் அதை நம்பவே முடியலங்க. நான் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே ஒரு பக்கம் புல்ல இருக்குது. அதை பற்றி பேசினா இங்கே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்குங்க எனக்கு. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடத்துல, நான் ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத மட்டும் அங்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே நடந்த விஷயம்லாம் எனக்கு எதுவுமே புரியல. என்ன இதெல்லாம், எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்மளை அப்படியே குழப்பியே ஒரு வழி ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி ஒரு சம்பவம், இது வந்து ரியலாக என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். நிறைய பேர் வந்து ஆர்வமாக கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த ஒரு சம்பவம் தான் இதை வந்து நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியாதுங்க. இதை ஓப்பனாக போய் நம்ம யார்கிட்ட சொன்னோன்னா நம்மளே அப்படியே மேலே இக்கிலையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் வந்து இதை பெரும்பாலும் யார்ட்டும் பேசுறதில்லை. நமக்கு நெருக்கமானவங்ககிட்ட நான் பேசுறது. இப்போ நிறைய பேர் இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்கறதுனால இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எந்த இடம், இது எங்கே நடந்ததுன்னா கர்நாடகா மாநிலத்துடைய சித்திரதுர்கா அப்படின்ற ஊரில் தான் இந்த சம்பவம் எனக்கு நடந்தது. ரொம்பவே பழமையான ஒரு ஊருங்க அது. நிறைய போர்களை பார்த்த, நிறைய கோட்டைகள் இருக்கிற, பழமையான சுவடுகள் இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த சித்திரதுர்கா. இந்த சித்திரதுர்காவில் இருக்கிற கோட்டையை நான் ரொம்ப நாளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. 2022 டிசம்பர் மாதம் நான் வந்து கிளம்பி போகிறோம். டேட் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, நவம்பர் லாஸ்ட்லேயோ இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேயோ நான் போகிறேங்க. இங்கேருந்து பெங்களூர் போகிறேன். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போய் பெங்களூரில் வந்து ரெண்டு மூணு இடத்த பார்த்தேன். ஒரு முருகர் கோவில், அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸ், இதெல்லாம் வந்து நான் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு பஸ் ஏறுறேன் சித்திரதுர்காக்கு. பெங்களூர்லேருந்து சித்திரதுர்கா வந்து 200 கிலோமீட்டர் தூரம் தான். கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலை எவ்வளோ தூரமோ அந்த மாதிரி ஒரு தூரம் தான் அந்த சித்திரதுர்கா ஊர். 4 மணி நேரத்துலேருந்து அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே போயிடுவாங்க நைட் டைமுன்றதுனால. நான் அதை கால்குலேட் பண்ணாமல் நான் வந்து பஸ்ஸில் ஏறினப்போ கரெக்டாக 2:55 நினைக்கிறேன், 2:50 அந்த டைமில் அந்த மிட் நைட்டில் கொண்டு போய் என்னை இறக்கி விட்டாங்க சித்திரதுர்காவில். சித்திரதுர்கா கொஞ்சம் பெரிய ஊர் தாங்க. நிறைய வெளியூர் போயிட்டு வர, நார்த் கர்நாடகா வேறு பக்கம்லாம் போயிட்டு வர பஸ்லாம் வந்து இந்த சித்திரதுர்காவில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு தான் போவோம். அவ்வளோ பெரிய ஊர் தான் இந்த சித்திரதுர்கா. இருந்தாலும் நான் 3 மணிக்கு நான் சித்திரதுர்காவில் போய் இறங்குறேன். அங்கேருந்து நான் ஆல்ரெடி ஹோட்டல்லாம் செக் பண்ணியிருந்தேன். அங்கே பெருசாக ஒன்றும் ஆன்லைனில் புக் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஹோட்டல் இல்லை. ரொம்ப ஹை, அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக காட்டுச்சு. நம்ம வந்து சிங்கிளாக போகிறோம், தனியாக போகிறோம், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மேன்ஷன் இல்லை ஒரு டாமண்ட்ரி அந்த மாதிரி தங்கினாவே போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அந்த மாதிரி ஒன்று தேடுறப்ப எதுவும் கிடைக்கல. சரி நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரதுர்காவில் அந்த 3 மணி போல் நான் போய் இறங்குறேன் காலையில், விடிய காலையில். விடிய காலையில் 3 மணி எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொக்குது, அப்படியே தூக்கத்தில் அப்படியே தள்ளுது. சரி ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ரூம் செக் பண்ணேன். பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து ஓயா ரூம் ஒன்று வந்து காட்டுச்சு. 700 ரூபா ரேட்டு இருந்தது ரூமோட ரேட்டு. சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ரூட்டு பார்க்குறப்ப ரொம்ப சின்ன சின்ன சந்துக்குள்ளே வளைஞ்சு போகிற மாதிரி இருந்ததுங்க. இந்த டைமில் அதாவது அன்டைம், இது ஒரு 3:30 போல் வந்து ஒரு பேகை மாட்டிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சந்துக்குள்ளெலாம் போனோன்னா நாயெல்லாம் துரத்தோம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகட்டும், ஒரு 4:30 மேலே நம்ம அப்படியே போனோன்னா கொஞ்சம் நடமாட்டம்லாம் இருக்கும், அந்த டைமில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்படியே நிற்கவே முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. பெங்களூரில் வந்து 2-3 இடத்த நான் பார்த்து சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு பஸ்ஸில் ஏறி அரையங்குறையுமா தூங்கி இங்கே வந்து 2:30 அந்த டைமில் இறங்கினால எனக்கு தூக்கம் ஒரு பக்கம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நம்ம அப்படி நடந்து போவோம் பார்த்துக்கலாம் என்ன எடுப்போது அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்புறேன், அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு நான் வெளியே வரேன். அப்போ வந்து எதிர வந்து ஒருத்தர் வந்துட்டு ரூம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் பெரும்பாலும் நானே வந்து எங்கே போனாலும் ரூம்லாம் சர்ச் பண்ணி போயிடுவேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து நம்பி போக மாட்டேன். ஆனால் அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்தது. அவர் வேறு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேயே இருக்கிறனாவே சரி நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் ஆட்டோக்காரர் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அவர் ஆட்டோக்காரர் இல்லை, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்களை வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி ரூமுக்கு கொண்டு போய் ஹோட்டலில் கொண்டு போய் விடுற ஒரு ஆளாக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு ஆட்டோக்கார்கிட்ட போய் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அதில் ஏறி இங்கே தான் நான் பக்கத்தில் தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் லோ பட்ஜெட் தான் கம்மி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சரி கேட்டாச்சு வந்தாச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னார். ஆனால் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், அங்கே மெயின் ரோட்லேயே தான். ஆனால் அங்கே போய் நிறுத்தினாங்க. அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். என்னென்னா ஒரு பெரிய பில்டிங்க, ஒரு 5-6 மாடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் நிறுத்தினோன்னா நான் தான் நினச்சேன் இந்த இடத்துல தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இது இல்லை இதுக்கு பின்னாடி அப்படின்னாங்க. வேறு வழியெலாம் கிடையாது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அந்த கேட்டை திறந்து அந்த பில்டிங்க்கு பின்னாடி பக்கம் நாங்கள் போகிறோம். போகிற வழியே ரொம்ப மோசமாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய பில்டிங், அது வந்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங்க, எப்படியும் ஒரு 40 வருஷம் பழமையான பில்டிங்காக இருக்கும். ஏன்னா அதோடைய கதவு அந்த அந்த ஸ்டைலு அந்த கட்டடத்துடைய இதெல்லாம் மாடல்லாம் பார்க்குறப்ப ஒரு 40 வருஷம், ஒரு 80s-ல் 80s-களில் கட்டப்பட்ட ஒரு, அது வந்து ஒரு ஹோட்டல் ரூம்லாம் கிடையாது, அது ஒரு மென்ஷன். அதாவது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேறு மாதிரி ஆளுங்க டாமெண்ட்ரி மாதிரி மொத்தமாக வந்து குரூப்பாக தங்குற ஒரு இடம், ஒரு விலை கம்மியாக தங்குற ஒரு இடமாக தான் அது இருந்திருக்கு. பார்த்தாவே நமக்கு தெரியுது சரி நம்மளும் நடச்சது இந்த மாதிரி தானே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் அதை பார்க்குறப்ப அது ஏதோ பேய் பங்களா மாதிரி தாங்க இருந்தது. ஆரம்பத்திலே கொஞ்சம் நான் உஷாராக இருந்திருக்கணும். அப்புறம் அங்கே போய் அவர் வந்து ஒருத்தரை எழுப்பினார், அவர் நல்லா தூங்கியிருந்தார். அவர் எழுப்பிட்டு அவர் போய் அந்த மேன்ஷனில் இருந்து ஒரு ரூமை திறக்கிறாரு. உள்ளே பார்த்தா அவ்வளோ தூசி, அப்படியே பாரடைஞ்சு போன ஒரு பங்களா மாதிரி இருக்காது. அந்த ரூம்லேருந்து ஒரு ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வந்தார். என்னோடய ஆதார் நம்பர் என்னோடய நேமெல்லாம் எழுதிட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சாவி என்கிட்ட கொடுத்தாங்க. 9வது நம்பர் ரூம் நம்பர் 9வது நம்பர் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. எந்த இடத்துல இந்த கீழேயே அப்படின்னு கேட்டப்போ இல்லை செகண்ட் ஃப்ளோர்னாங்க. செகண்ட் ஃப்ளோர் எதுக்கு, 9வது நம்பர்னால் கீழே தானே வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கேட்டேன். அந்த மாதிரி அது எப்படி செகண்ட் ஃப்ளோர் அவ்வளோ தூரமாக ஏன் கீழே ரூம் இல்லைன்னா இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கான எந்த சுவடுமே இல்லைங்க, அந்த மேன்ஷனில் யாரும் தங்கியிருந்த மாதிரி எனக்கு தெரியல. சரின்னு சாவியை வாங்கிட்டு நான் படிக்கு மேலே ஏற ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் போய் பார்க்குறப்ப நீட்டாக ரூம் இருந்தது. ஆனால் அந்த தரையெல்லாம் அந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தூசி அடைஞ்சு போய் யாருமே நடக்காமல் யாருமே இல்லாத ஒரு இடம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை இந்த இடம்லாம் நல்லாதனால தான் நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் படியில் ஏற ஆரம்பித்தேன். இப்போ நான் தங்கியிருக்க இந்த ரூம் பார்த்திங்கன்னா 400 ரூபா தான் இதோட ரெண்ட். அதனால் வந்து நமக்கு பரவாயில்ல, 2 நாள் கூட இருந்து ஸ்டே பண்ணி நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் பகலில் இங்கே ரூமில் இருக்க போகிறதில்ல, ஒரே ஒரு நாள் நைட்டு தங்க போகிறோம், அடுத்த நாள் எப்போ வேணால் கிளம்பிடுவோம் அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கட்டு மேலே ஏறி போனேன். செகண்ட் ஃப்ளோரில் நான் போகிறேன். 9வது நம்பர் ரூமு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் நான் போய் கரெக்டாக அந்த நீட்டாக ரூம் இருக்குங்க ரெண்டு பக்கமும். ஆனால் எங்கேயுமே வந்து எந்த ரூம்லேயும் ஆள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. லைட்டு மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு லைட்டும் லாஸ்ட்டில் ஒரு லைட்டும் போட்டிருந்தாங்க. சரி நான் அந்த 9வது நம்பரை பார்த்துட்டே போனேன். கரெக்டாக அந்த 9வது நம்பர் ரூம்லேருந்து ஒரு லேடி வந்து வெளியே போகிறாங்க. அவங்க வந்து கையில் ஒரு பக்கெட்டும் துடப்பும் வச்சுருந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா அப்போ 4:45 இருக்கும். எந்த ஹோட்டல் ரூம்லையும் இந்த டைமில் வந்து ரூமை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை இவங்க வர சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ரூம் ஆள் வந்திருக்காங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே தங்குற லேடியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக நான் வரேன், அவங்க அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. நானும் சரி ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு ரூம் லேடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே க்ராஸ் பண்ணி அவங்க இந்த பக்கம் போகிறாங்க, நான் க்ராஸ் பண்ணி போகிறேன். 9வது நம்பர் ரூமை திறந்து பார்க்குறேன். உள்ளே அவ்வளோ க்ளீனாக இருந்ததுங்க. வெளியே இருக்கிற அந்த பில்டிங்க்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. பெட்ஷீட்லாம் நல்லா விரித்து நல்லா க்ளீனாக இருந்தது ரூம். சரி பரவாயில்ல, 400 ரூபாய்க்கு இவ்வளோ நீட்டான ஒரு ரூமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு எதிர் ரூமுக்கு பக்கத்து ரூமில் வந்து கீழே வந்து லைட் எரியுதுங்க. அதாவது கதவு மூடி இருக்குது, உள்ளே ரூமில் லைட் எரியறது வந்து தெரியுது. சரி அப்போ இங்கே யாரோ தங்கியிருக்காங்கப்பா அப்பா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உள்ளே போனேன். உள்ளே போனோன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா பேகெல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் கோட்டையை போய் நம்ம சுற்றி பார்க்க முடியும். அது ரொம்ப பெரிய கோட்டை, நம்ம ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்றனால முதல்ல ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படுத்துட்டேங்க. பேகெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு ஷூ கட்டிட்டு படுத்துட்டேன். இதுதான் வந்து அந்த டைமில் நடந்தது. படுக்கிறப்ப என்னுடைய மொபைல் சார்ஜர் பவர் பேங்க் இதெல்லாம் வந்து சார்ஜ் போட்டுட்டு நான் படுத்தங்க. சரி நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுத்தமாக தூக்கமே வரல. ஏன்னா அந்த பெருக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. சரு சருன்னு போட்டு பெருக்கிட்டோம், அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டை தூக்கி போட்டுட்டோம், ட்ரம்மை தூக்கி போடுற மாதிரியும் டமால் டிமில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா இது இந்த ஹோட்டலில் வந்து விடிய காலையில் 4 மணிக்கெலாம் போட்டு இப்படி டமால் டிமல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அப்படி இப்படி படுத்து நான் தூங்கிட்டேங்க.
நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், மணி வந்து 8:30 இருக்கும். அப்போ இதுவே லேட்டாக நம்ம கடகடன்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோக்கு போனோம். ஏன்னா ரொம்ப பெரிய ஃபோட்டோ நீ ஃபுல்லாக நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் கடகடன்னு குளித்து கிளம்பி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்தோடனே நான் முதல்ல பார்த்தது அந்த எதிர் ரூமுக்கு பக்கத்து ரூம் வந்து லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே யாராவது இருக்காங்களா வெளியிலேயே வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா காலையில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தாங்க இருக்குது, அதே மாதிரி கதவு பூட்டியிருக்கு, கீழே லைட் எரியுது. அவனும் இருக்கானா இல்லையா, நம்ம மட்டும்தான் அந்த மேன்ஷனில் இருக்குமா அப்படின்ற எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. சரி நம்ம பூட்டை போட்டுட்டு இறங்கி கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுலேயே இறங்குறப்ப அந்த படிக்கட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஜாலி, ஒரு ஓப்பன் பிளேஸாக இருந்தால் அந்த ஜாலி இருந்தது, அதிலே எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர், அங்கே வந்து நம்ம எட்டி பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஏன்னா மணி 9:00 அந்த வேலை செய்கிறவங்களாம் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க கீழே. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, ஆனால் இந்த மேன்ஷன்லேருந்து ஒருத்தனையும் நினச்சி வெளியே வந்த மாதிரி தெரியல, யாரும் நடமாட்டமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோமா அப்படின்ற சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. சரி நம்ம கீழே போய் அந்த ரிசப்ஷனை பார்த்து கண்டிப்பாக இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் இறங்கி போனேன். அங்கே போனால் ஒரு வாட்ச்மேன் வந்து உட்காந்துருந்தார். யார் அந்த வாட்ச்மேன் அப்படின்னு பார்த்தா நம்ம விடிகாலில் வரப்போ எழுப்பி போய் அந்த பாலடைஞ்ச ரூம்லேருந்து ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து நமக்கு பேரெலாம் எழுதினார் பார்த்திங்களா, அந்த அவர் தான் வந்து இங்கே வாட்ச்மேன். அவர் பார்க்குறப்ப எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இந்த புதுசாக கட்டுற அந்த பில்டிங்க்கும் இந்த மேன்ஷனுக்கும் இவர் ஒரு வாட்ச்மேனாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த மேன்ஷனுக்கு ஒரு ரிசப்ஷனாக யாரும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி நம்ம கேட்போம், நம்ம மட்டும்தான் இங்கே தங்கியிருக்கோமா, வேறு யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட நான் கேட்டேன். அங்கே வந்து அவர் கன்னடம் தான் பேசுகிறாரு, நம்ம வந்து தமிழில் பேசுகிறோம், அதனால் அவங்க பேசுகிறது நமக்கு புரியும், ஆனால் வந்து நம்மளால் திரும்பி பேச முடியாது, அந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அது எங்கே போனாலும் நம்ம ஸ்டேட்டை தாண்டி. சரி நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் மேன்ஷன்லேயும் வந்து நான் ஒரு ஆள் தானே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவர் வந்து இன்னொன்று நிறைய பேர் இருக்காங்க, மெனி மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னார். அந்த ரூமு இந்த ரூமு எந்த ரூம் அப்படின்னு கேட்டப்போ ஆல்ரெடி செக் அவுட் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப டவுட்டாக இருந்தது, அதனால் அதே பிறகு கேட்ட உடனே செக் அவுட் அப்படின்றாங்க. சரி அந்த லேடியை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் கேட்டேன், இந்த மொத்த மேன்ஷனுக்கும் ஒரே லேடியா, அவங்க ஒருத்தர் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்களா, ரூம்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா, நான் வாட்டர் பாட்டிலாக இருந்ததெல்லாம் வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த லேடியை பற்றி பேசணும்னா வாயே திறக்கலைங்க, இல்லை நான் வந்து எடுத்துருவேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றதும் அந்த லேடியை பற்றி நான் சொல்கிறேன், எதுவுமே அதை பற்றி வார்த்தையே வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அது வேறு என்னடா பக்கு பக்குன்னு இருக்குது, நான் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம கிளம்பி ஒரு ஃபார்மில் இருக்கிறோம், போய் அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஏன்னா முன்னாடியே வந்து அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் கோட்டையை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஃபோர்ஸில் இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே தெரியாது. சரி நம்ம வந்து ரிட்டன் வந்து பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்னென்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே போனேன். மெயின் ரோடு தான், அதை தாண்டி ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஃபோர்ட்டுக்கு போயிட்டேன். சித்ரதுர்கா கோட்டை ரொம்பவே பெரிய ஒரு கோட்டைங்க, ஒரு 900 வருஷம் பழமையான ஒரு பெரிய கோட்டை. தமிழ் சேனலில் இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம், நான் போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நம்ம மைசூட்டுலா சேனலில் ஒரு ஃபுல் வீடியோவே இருக்குது, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த கோட்டையை அதை ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்புறப்ப சாயந்தரம் ஆயிடுச்சுங்க, ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம். காலையில் உள்ளே போயிட்டு மதியானம் நான் சாப்பிடக்கூட இல்லை, ஈவினிங் தான் நான் ரிட்டர்ன் ஆகிறேன். இதுக்கு மேலே நடந்த விஷயந்தாங்க என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாளாக அந்த நாள் மாறிடுச்சு. என்ன நடந்ததுன்னா நான் கோட்டையிலேருந்து கிளம்பி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பெரும்பாலும் நான் எங்கே போனாலும் நைட்டு வந்து சாப்பாடு வந்து பார்சல் வாங்கிட்டு தாங்க போவேன், ஏன்னா வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றப்ப டைம் ஆகும், அதே மாதிரி நம்ம ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பாடை பிரித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னுடைய மொபைலில் என்னோடய பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போயிருக்கும், ரூமுக்கு போய் அதெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு நம்ம சாப்பிட்ற டைமு இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்பயுமே பார்சல் வாங்கிட்டு போய் ரூமில் வச்சு தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு நாளும் வந்து பிரியாணி வாங்கிட்டு நான் வந்து ரூமுக்கு போகிறேங்க, வாட்டர் பாட்டில் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போகிறேன். சேம் அதே செக்யூரிட்டி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கே படுத்துருக்காரு. நான் செகண்ட் ஃப்ளோர் போகிறேன், அந்த எனக்கு எதிர் இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் அதே மாதிரி லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அங்கே ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நான் ரூமை திறந்து உள்ளே போகிறேன், உள்ளே வந்தோன்னா பார்சலை டேபிளில் வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க, ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா நான் எப்பயுமே வந்து என்னோடய ட்ரெஸ் அதுக்கப்புறம் பேகு நான் சார்ஜ் போட்டது எல்லாமே வந்து அப்படி அப்படியே கட்டில் கிடக்கும், ஒரு நாளும் நான் வந்து அதெல்லாம் மடித்து வச்சு எடுத்து வச்சுட்டு போன கதையெல்லாம் கிடையாது. நான் வந்துட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் பஸ்ஸே லேட்டாகிற மாதிரி இருந்தாலும் போகிறப்ப தான் அதெல்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம்
எனக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் உண்மையாக சத்தியமாக ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அந்த டைமில் தோணுது, நம்ம இல்லாத டைமில் யாரோ நம்ம ரூமுக்கு வந்திருக்காங்க, யாரோ திருடுற மாதிரி யாரோ வந்திருக்காங்க, நம்ம பேக்லாம் செக் பண்ணியிருப்பாங்களோ, ஏதாவது மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஃபஸ்ட்டு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் என்னுடைய மொபைலேருந்து கேமரா, சார்ஜர், பவர் பேங்க் எல்லாமே நான் வந்து கூட எடுத்துகிட்டு போயிடுவேன். எதுவுமே வில அதிகமான ஒரு பொருள் வந்து என்னோட பேக்லேயே என்னோடய ரூம்லேயே இருக்காது. என்னோடய ட்ரெஸ்ஸு தான் இருக்கும், சார்ஜர் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் ரூமில் விட்டுட்டு போகிறதில்ல. அப்படி பார்க்குறப்ப வந்து செக் பண்ணுறவங்க இல்லை பேக்கை திருட வந்தவங்களோ எல்லாத்தையும் கழிச்சு போட்டு தான் போவாங்க, தவிர யாரும் அடிக்க வச்சுட்டு போக மாட்டாங்க. என்னுடைய பேண்ட்டு டிஷர்ட்டு எல்லாமே மடித்து வச்சுருக்குங்க. அந்த பேக்கு கட்டில் வச்சுருந்த பேக்கை தூக்கி ஒரு செல்ஃபில் வந்து வச்சுருக்காங்க. இதை பார்க்குறப்ப உண்மையாக சத்தியமாக எனக்கு பயங்கர கோபமும் ஒரு பக்கம், யாரோ வந்து நம்ம ரூமை திறந்து வந்திருக்காங்க அப்படின்னு நான் முதல்ல நினச்சேன். ஏன்னா இந்த மேன்ஷனில் வந்து அந்த அளவுக்கு யாரும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. எனக்கு அந்த லேடியை வந்து டக்கு ஞாபகம் வந்துச்சு, இவங்க வேறு சாவி வச்சு உள்ளே திறந்து வந்து செக் பண்ணுறாங்களோ பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கூல் பண்ணிவிட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிடுவோம். அந்த பசியில் கூட நமக்கு இதெல்லாம் தோணுதோ தெரியல, டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த பிரியாணி, அதுக்கப்புறம் தண்ணி, ஜூஸ் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தெம்பாக உட்காந்துட்டு நான் எடுத்த வீடியோஸ், அதுக்கப்புறம் மொபைலில் சார்ஜ் போகிறது, கேமரா சார்ஜ் போகிறது, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறது அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கம் போல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருங்க. ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு நான் போய் நைட்டு தான் வீட்டுக்கே வரேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். எவ்வளோ டயர்டாக இருக்கும் தெரியுமாங்க, அந்த நேரத்தில் வந்து எதை யோசிக்கலாம் நமக்கு தோணவே தோணாது, அப்படியே படுத்தா ஃப்ளாட் தான். தூங்கின எப்போ தூங்கின எப்போ எழுந்திரிச்சுனு கூட தெரியாது. நான் வந்து அன்னைக்கு நைட்டு நான் வந்து கிளம்பலை சித்திரத்துகாலேருந்து. ஏன்னா அந்த கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சந்திரவழி குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குங்க, அதை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. ஸோ அடுத்த நாள் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால அன்னைக்கு நைட்டு நான் அங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், காலையில் வந்து பார்த்துக்கலாம் செக் அவுட் பண்ணிட்டு போய் நம்ம அதை பார்க்க போகிறோமா இல்லை வந்து பார்த்துட்டு வந்து செக் அவுட் பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் படுத்துட்டேங்க. நைட்டு நல்ல தூக்கம், அந்த மேன்ஷனில் ஆல்ரெடி ஆள் இருக்காங்களோ இல்லையான்னு தெரியாத ஒரு இடம், ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு இடமா இருந்தது. நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ டப்பான ஒரு சத்தம், அதாவது கதவை இழுத்து யாராவது மூணாவோ இல்லை ஒரு எட்டி உதச்சாலும் எப்படி சத்தங்களோ அந்த ஒரு சத்தம். நான் அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறேன், எந்திரிச்சிட்டு ஒரு நிமிஷம் கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ டயர்ட், அப்படியே கண்ணு திறக்க முடியாத மாதிரி யோசிக்கிறேன். ஆனால் சத்தம் வந்து கேட்டதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, கதவை யாரும் தட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து கம்னு படுத்துட்டேன். மறுபடியும் லைட்டாக அப்படியே தூக்க வருது, தூங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சத்தம். அது என்ன சத்தம்னா, நேற்று என்ன தூங்க விடாமல் பண்ண அதே பெருக்கிற சத்தம், சரு சருன்னு ஒரு சத்தங்க. அது பெருக்கிற சத்தம் மட்டும் இல்லாமல் ஏதாவது போட்டு உருட்டின ஒரு பக்கெட் டப்புன்னு போட்டால் உருட்டினாலும் அந்த மாதிரி சவுண்டு மறுபடியும் கேட்டது எனக்கு சம்மூக கோபமாக இருந்தது. எந்திரிச்சு நான் என்னோட மொபைலில் டைமை பார்க்குறேன், மணி வந்து 1:15 ஆகுதுங்க. யாராவது இந்த நேரத்தில் வந்து இருக்குன்னு எனக்கு சம்மூக கோபம். எனக்கு அந்த கோபத்தில் வந்து அந்த கதவை திறந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப லைட்டை போடுற எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆல்ரெடி நம்ம அந்த லேடி பற்றி பேசினப்ப அந்த ஆள் வந்து வாயை திறக்கலை, ஒன்று. ரெண்டாவது, நம்ம பார்த்த லேடி இங்கே வந்து இருக்காங்களான்றது அதுக்கப்புறம் நமக்கு தெரியவும் இல்லை. அது இல்லாமல் நம்ம ரூம்குள்ளே யாரோ வந்துட்டு போன மாதிரி ஒரு சந்தேகம், இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து கட்டில் உட்காந்துருக்கிறேன். ஒரு பயம் அப்போ தான் எனக்கு வருதுங்க, நான் தனியாக இருக்கிறேன் அந்த இடத்துல அப்படின்றத நான் அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன பயம் வருது, நம்ம வெளியே போய் பார்க்கலாமா, கதவை யாரோ உடைச்ச மாதிரியே தட்டின மாதிரியே இருந்தது, ஏதாவது திருடங்களாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது கூட இருக்கலாம், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்தால் இது என்ன, அது என்ன நடந்தது, என்ன சத்தம், யார், என்ன எதுவும் தெரிஞ்சிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்து டக்குன்னு நான் கதவை திறந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு லைட்டை போட்டுட்டு கதவை திறந்தேங்க. திறந்துட்டு எட்டி பார்க்குற அந்த இடம் எப்படின்னா, அது ஒரு மேன்ஷன், அது ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி, அதை ரொம்ப குறுகலான ஒரு பாதையில் ரெண்டு பக்கமும் ரூம் இருக்கும், அந்த லாஸ்ட்டில் ஒரு லைட்டு, இந்த லாஸ்ட்டில் ஒரு லைட்டு. அந்த இடம் பார்க்கவே அந்த டைமில் வந்து ஒரு டெரராக ஒரு பயமாக தாங்க இருக்கும். இல்லை திருப்பி நான் அந்த எதிர் ரூமுக்கு பக்கத்து ரூம் பார்க்குறேன், அதே மாதிரி லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, எந்த சத்தமும் இல்லை, உள்ள ஆள் இருக்காங்களா எதுவுமே தெரியல, அவங்க போய் கதவை தட்டி எழுப்பலாமா அப்படின்னு ஒரு எனக்கு தோணுச்சு. ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படியே யோசிச்சுட்டே வந்து அந்த வாசலையும் நின்று பார்த்துட்டு இருக்கேன், இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறேன், அந்த பெருக்கிற சதமும் இல்லை, யாரும் இல்லை. தைரியத்தை கொஞ்சம் வர வச்சுக்கிட்டு நான் தாப்பால் போடுறேன் என்னோடய ரூமில். ஏன்னா யாரும் உள்ளே போயிடக்கூடாதுக்காக தாப்பால் போட்டுட்டு நம்ம அந்த படிக்கட்டு வரையும் ஸ்டெப் வரையும் போவோம். அந்த ஜாலி மாதிரி இருந்து பார்த்திங்களா, பெரிய ஓப்பன் பிளேஸ், அதில் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறேன், ஃபாஸ்ட்டாக ஒருத்தவங்க இறங்கி போகிறாங்க, யாருன்னு பார்த்தா அந்த லேடிங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் வந்து என்னால் கிளியராக பார்க்க முடியல, அந்த இருட்டில் அந்த படிக்கட்டில் லைட்டெல்லாம் கிடையாது, கட கட கடன்னு படியில் இறங்கி ஓடுறதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு இருட்டில் ஒரு நைட் டைமில் யாராவது அந்த மாதிரி ஒரு லேடியோ இல்லை யாராவது பார்த்தா எப்படி இருக்கும், அது 1:30 இருக்கிற டைமில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், எனக்கெல்லாம் வேர்த்துச்சுங்க. சத்தியமாக அந்த சுச்சுவேஷனை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நம்ம உடனே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த பக்கம் எட்டி பார்க்கணும், போய் பிடிக்கணும் அப்படிலாம் எனக்கு தோணலை. செம்ம ஃபஸ்ட்டாக நான் திரும்பி என்னோடய ரூமுக்கு வரேன். இப்போ இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறப்ப கூட எனக்கு அப்படியே புல்ல இருக்குது உடம்பு. ஏன்னா அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்ததுன்னு வார்த்தைகளை வந்து சொல்லவே முடியலைங்க. இதெல்லாம் வந்து நம்ம வெளியே போய் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்புற மாதிரி கூட இருக்காது. ஆனால் இதுதான் நடந்தது, உண்மையாகவே அன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். இது என்னோடய அதிக பயத்தால் கூட இருக்கலாம், ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் அந்த
மாதிரி இருக்கிறனால கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை. அன்றைக்கி நடந்த விஷயம் உண்மையாகவே என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் அது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு நான் ஒரு நிமிஷம் உத்து அப்படியே கவனிச்சிட்ருக்கேன், வேறு ஏதாவது சத்தம் கேட்குதா, இங்கே என்ன நடக்குது, என்னடா இது, இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி பயந்ததும் கிடையாது, பயப்படுறதுக்கு நேரம் கூட கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும், நான் வந்து படுத்து தூங்கினா காலையில் தான் எந்திரிப்பேன், சுற்றி எங்கள் என்னை சுற்றி பேய் வந்துனா கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்க ஒரு ஆள் இப்படி பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு நான் ஒரு பக்கம் தைரியமாக இறங்கி போய் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு தோணும். ஒரு பக்கம் வந்து இது சரியாக படலை, ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து சரி அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன். அங்கே போனவொடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, இந்த நம்ம ரூமுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க. அது வந்து ஆள் வந்துட்டு போனாங்களா இல்லை ஏதாவது அமானுஷ்ய சக்தி வந்துட்டு போச்சா, அது பேயா என்னன்னு தெரியல. என்ன விஷயம்னா, நான் குளிச்சுட்டு போன அந்த பக்கெட் வந்து கவுத்தி வச்சுருக்குங்க, க்ளீன் பண்ணி கவுத்து வச்சுருக்கேன். எந்த ஒரு ஹோட்டலில் தங்குற கெஸ்ட்டும் வந்து அவங்க குளித்த பிறகு பக்கெட்டை கழுவி கவுத்து வைக்கிறதோ இல்லை கப்பை கவுத்தி வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நானும் அந்த மாதிரிலாம் என்னோடய பெட்டில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்து வைக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துச்சு, யாரோ இருக்காங்களோ உள்ள அப்படின்னு வேற தோணுச்சு எனக்கு. நான் போய் கட்டில் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க அந்த உணர்வே எனக்கு வருது, இங்கே ஏதோ நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னு தோன்ற மாதிரியும் என்னென்னமோ கற்பனை எங்கேயோ போகுது. எனக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அதுவும் குறிப்பாக நான் பார்த்த அந்த லேடி வந்து எனக்கு பின்னாடி நின்றுட்டே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. இப்போ எனக்கு இந்த விஷயத்த சொல்கிறப்ப கூட அது ஒரு பயமாகவே இருக்குது, அந்த காட்சி இன்னமும் என் கண்ணில் அப்படியே நிற்கிது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம் யாருமே இல்லாத இடத்துல நம்ம மாட்டியிருக்கோம், இங்கே யார் இருக்காங்களா இல்லையான்னு தெரில, ஒரு நம்ம தனியாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பின்னாடி யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எப்படி இருக்கும். திரும்பி பார்க்க கூட எனக்கு பயமாக இருந்தது. லைட் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நினச்ச ஒரு விஷயம், திருக்கழுங்குன்றம் போயிருந்தப்ப விபூதி வாங்கினாங்க அந்த கோவிலில், அது வந்து ஒரு 20 ஆம் நூற்றில் மடித்து வச்சேன். அது வந்து 4-5 வருஷம் ஆகுது, இன்னமும் வந்து அந்த விபூதி வந்து குறைஞ்சதே கிடையாது. அது வந்து அல்ல வர அக்ஷய பாத்திர மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வைப்பேன், நானும் வச்சுப்பேன், எங்கே போனாலும் அந்த 20 ஆம் நூற்றில் இருக்க அந்த விபூதி இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு அது டக்கு ஞாபகம் வந்தவொடனே அந்த பர்ஸை எடுத்து அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு கம்முன்னு போத்திட்டு படுத்தேன். இதுதான் நடந்தது. ஆனால் வந்து அந்த சத்தம் நிற்கவே இல்லைங்க, இந்த பெருக்கிற சத்தம், ட்ரம்மு போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம், இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தூக்க கலக்கத்துலேயும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறத குறைஞ்ச பிறகு நான் அப்படியே தூங்கிட்டேன். விடிய காலையில் 4 மணி போல் எனக்கு கொஞ்சம் தூக்கம் தெளிய ஆரம்பிச்சுது. நான் எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருப்போம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அமைதியாகவும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம போல்டாக போய் ஃபேஸ் பண்ணுவோம், அது எதாக இருந்தாலும் நம்ம தைரியமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பயம் இருந்தது, நான் அப்போ டக்குன்னு ஒரு முடிவு பண்ணுங்க, நம்ம முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு நம்ம போயிடணும், செக் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மணி அப்போ 4 மணி ஆகுது. நம்ம போன தடவை நான் அதே சேம் 4 மணி 4:15 அந்த டைம் தான் இங்கே வந்தேன். நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்த முதல்ல கிளம்பிடணும், இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு புரியுது. ஏன்னா நான் நைட்டு படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எதிர்மறையான உணர்வு, அந்த நான் ரூமுக்கு போய் அந்த பாத்ரூமில் போயிட்டு பக்கெட்டை கவுத்துருந்த பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது செவத்தில் போய் முட்டிக்கலாமா, இல்லை எதையாவது போட்டு உடைக்கலாமா, இல்லை அப்படியே கத்தலாமா, அந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகள்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்கி நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த விபூதி எடுத்து வச்சுட்டு நம்ம முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். என்னன்னாலும் சரி நம்ம இப்போ கிளம்புறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான லைட்டும் வச்சிருப்பேன் எப்பயுமே, அந்த லைட்டையும் போட்டுட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. கதவை பூட்ட கூட இல்லை, அந்த பூட்டை வந்து அப்படியே தொங்க விட்டுட்டு சாவி எடுத்துட்டு நேராக கீழே போய் அந்த படுத்து இருந்தவரை எழுப்பி செக் அவுட் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது, சாவி வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. அது என்ன சொல்கிறதுனே தெரில, இங்கே வந்து யாருமே இல்லாத ஒரு இடங்க, இவங்க வந்து ஒரு ஆள் ஏதோ கிடச்சிட்டாங்க, அவங்களாம் நமக்கு ஒரு காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து தங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மேன்ஷனில் யாருமே இல்லாத ஒரு மேன்ஷன், அது கைவிடப்பட்ட மேன்ஷனாக தான் நிச்சயமாக அது இருக்கணும், அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்மளை வந்து அங்கே அப்படியே ஒரு வழி ஆக்கிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கேருந்து நான் நேராக சித்திரதுர்கா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். அந்த இடத்த விட்டு நடந்தே நான் பஸ் ஸ்டாண்டு போன பிறகு தாங்க எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன், நிறைய பஸ் இருந்தது, பெங்களூருக்கு நிறைய பஸ் இருந்தது. வந்தவொடனே ஒரு ஏசி பஸ் வந்து உட்காந்து போகிற மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறினேன், டிக்கெட் எடுத்துகிட்டு நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன். அதோட சென்னை தான், அந்த சந்திரவெளி கேவை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை, தப்பிச்சு ஓடினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஓடி வந்த ஒரு தருணம், ஒரு நாள் அது, என்னால் மறக்கவே முடியாது. இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான், இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நம்ம இருந்தால் தான் தெரியும், நம்ம எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் கூட அந்த ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் நிலை தட்டுமாறிடுவோம். இது வரைக்கும் நம்பலாமா நம்ப வேணாமா இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து இதையும் வந்து நம்பலாம், இது நிஜமாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு
நம்ம வச்சது அந்த 2022 நடந்த அந்த சித்திரதுர்காவில் நடந்த ஒரு சம்பவம் தான். இது எந்த இடத்துல நடந்தது, அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ அந்த மேன்ஷன் வந்து அங்கே இல்லைங்க. நான் லாஸ்ட்டாக மகாராஷ்டிரா போகிறப்ப அதே சித்திரதுர்காவை தாண்டி நான் பஸ்ஸு போகிறப்ப அந்த இடத்த நான் நோட் பண்ணி அந்த பர்டிகுலர் இடம் வரப்போ நான் பஸ்ஸில் வந்து மேலே ஸ்லீப்பரில் தான் இருந்தேன். அங்கேருந்து பார்க்குறப்ப அந்த மேன்ஷன் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இருக்கிற அந்த பில்டிங் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக திறந்துருக்காங்க. நிறைய கடைகள்லாம் இருக்குது போல இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணி இந்த இடம்னு சொன்னோன்னா நிச்சயமாக அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து பிரச்சனையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அங்கே வேலை செய்கிறவங்க இல்லை அந்த இடத்துக்கு போகிற வரவங்களுக்கு இது ஒரு விசித்திரமான இல்லை ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் இதை வந்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்மளால் போய் சொல்ல முடியாது. நான் பயத்தில் கூட அது மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லை எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு மன குழப்பத்தில் கூட அந்த மாதிரி கூட எனக்கு தோணியிருக்கலாம். நமக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல முடியுமோ தவிர இந்த இடம் தான் இது, இங்கே போகாதீங்க, இது வந்து பயங்கரமான இடம், நம்ம வந்து ஒரு இடத்த கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் அந்த இடத்து அது எந்த இடம் அது அப்படின்னு மட்டும் கேட்காதிங்க. ஆனால் எனக்கு தெரியும் அது பர்சனலாக அது எந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தனியாக இருக்கிறப்ப நம்மளை சுற்றி நமக்கு புரியாத விஷயங்கள் நடக்கிறப்ப நமக்கு என்ன வேணால் தோணும். இதே மாதிரி எனக்கு ஈசிஆர் ரோட்டில் கூட ஒரு விஷயம் நடந்தது. நான் அதெல்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டேன். இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல நான் பயந்தாங்க. பயந்த முத இடம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னோட வாழ்க்கையில் பயந்த முத இடம். இதுக்கு மேலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சினோம் தவிர இனிமேல் தைரியமாக எங்கே வேணால் போகணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு இப்போலாம் கிடையவே கிடையாது. அந்த நம்பிக்கை வந்த பிறகு நம்மளால் இனிமேல் அந்த தைரியமெல்லாம் யோசிக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, அந்த மாதிரி நடந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் பயம் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி அதெல்லாம் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். இவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கும் போல இருக்குது, நமக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு அன்றைக்கி வந்து நடந்திருக்கும், நம்ம அதை வந்து ரொம்ப சாதாரணமாக பேசிட்டோம். அதை பற்றி அவங்க அந்த சுச்சுவேஷனில் அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இப்போ தான் எனக்கு என்னால் உணர முடியுது. என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு இது. இது வந்து நீங்கள் நம்பலாம் நம்பாமல் போகலாம், ஆனால் இது வந்து அந்த சுச்சுவேஷனில் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத என்னால் மட்டும்தான் உணர முடியும். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சி முயற்சி பண்ண அதை சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே நமக்கு புரியாத மர்மமான புரிஞ்சிக்க முடியாத விஷயத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னா இந்த அமானுஷ்யம் அப்படின்றது, அமானுஷ்யம் பேய் கதைகள் அப்படின்றது. இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய த்ரில்லிங்கான பேய் கதைகளை தொடர்ந்து பார்ப்போம். பேய் மட்டும் இல்லை, நிறைய உண்மை கதைகள்லாம் இருக்குங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.